அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இறப்பின் சிறப்புகள் என்னும் விவிலிய தொடரில் இன்று நிறைவாக சிலரின் இறப்பு குடும்பத்தினரை பிறரை ஒருங்கிணைக்கிறது என்கிற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் சில வேளைகளில் பார்க்கிறோம், ஒரு வீட்டில் ஒரு தந்தை ஒரு தாய் இறந்துவிட்டால் அதுவரையில் பேசாமல் இருந்த அந்த பிள்ளைகள் உடன்பிறப்புகள் அந்த அடக்கச் சடங்கில் கலந்து கொண்டு சமாதானமாகி விடுகிறார்கள். ஆகவே பெற்றோர் தாயோ தந்தையோ வாழும்போது பேசிக்கொள்ளாத உறவு கொள்ளாத உடன்பிறப்புகள் அந்த இறப்பிலே கலந்து கொண்டு அதன் பிறகு சமாதானமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஒருவருடைய இறப்பு அவருடைய உறவுகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த செய்தியை நாம் யோவான் செய்தியில் வாசிக்கின்றோம். யோவான் 11:50-51 தலைமைக்குருவாய் இருந்த கயபா இயேசுடைய இறப்பை பற்றி இப்படி சொல்கிறார். இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று அவர் சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை, இயேசு தம் இனத்திற்காகவும் சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே இயேசுடைய இறப்பால் எல்லா மக்களும், யூதர்கள் யூதர் அல்லாதவர்கள் எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் ஒன்று சேரப்போகிறார்கள் என்பதை இறைவாக்காக கயபா சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நல்லவருடைய இறப்பு எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது, ஒன்று சேர்க்கிறது. நம்முடைய வாழ்வும் நம்முடைய இறப்பும் பிறரை ஒருங்கிணைப்பதாக, உறவை வளர்ப்பதாக ஆமென். இத்துடன் இந்த இறப்பின் சிறப்புகள் என்னும் விவிலியத் தொடர் நிறைவுக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதற்கு எனக்கு ஒளிப்பதிவில் உதவி செய்த அருட்சகர் பெல் கிளின்டன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியையும் ஆசிகளையும் வழங்குகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. நன்றி.